what you said now? எனக்கு தெரியாதா? உங்களுக்கு இல்ல மேடம், இந்த ஆபீஸ்ல யாருக்குமே தெரியல. அப்போ நான் சார் கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? அதோட இத சார் கிட்ட கேட்கலாமா வேண்டாமன்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே மேடம். சோ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா? உடனே திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆனா நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை மீறி இந்த ஆபீஸ்ல யாராச்சும் நடந்திருக்காங்களா? நான் பார்த்ததில்ல. ஹவவர், இத நான் சொன்னா ஏதோ அணு மேல இருக்கிற ஜெலஸ்ல சொல்றதா நினைப்பாங்க. ஏன், நீங்க கூட நினைக்கலாம். இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. எல்லாருக்கும் எனக்கு எப்படி தோணுச்சோ அப்படி தானே தோணியிருக்கும். ஓகே மேடம், இட் இஸ் அன்னெசசரி ஃபார் மீ. நீங்களாச்சு அவளாச்சு, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்க்குறோம். நீங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்கன்னு தெரியும். ரொம்ப நேரம் நான் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். நான் ஃப்ரீயா தான் இருக்கானோ? கோ அஹெட். இந்த தடவை நான் கேட்கும்போது நீங்க எதை சொல்லியும் மழுப்ப கூடாது. எனக்கு கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா பதில் சொல்லணும். அடேங்க அப்பா, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட குவெஸ்டின்ஸ் கேட்ப போல. சரி கேளு, அப்படி என்ன கேக்குறேன்னு நானும் பாக்கறேன். அனு, ஒன்லி ஆபீஷியல். Only official, nothing personal. போதுமா சார்? இப்போ கேட்கலாமா சார்? Go ahead. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் ஓட எக்ஸ்பென்சஸ் சம்பந்தமான சில ஃபைல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு இடத்துக்கு, அது எந்த இடம் தான் தெரியல, அது பழைய ஃபேக்டரியோ குடோனோ என்னமோ. சரி, அது என்னவா வேணா இருக்கட்டும், அதுக்கு எவ்ரி இயர் நம்ம டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல எந்த ஆக்டிவிட்டீஸும் நடக்கிற மாதிரியே தெரியல. இவங்க எக்ஸ்பென்சஸ்ன்ற பேர்ல சும்மா எழுதி வைக்கிறாங்களா, இல்ல யாரும் சரியா பார்க்காம ஒவ்வொரு மந்தும் அப்படியே என்ட்ரி ஆயிட்டு இருக்கா? எனக்கு தெரியல சார், பட் இதுக்கெல்லாம் சான்சஸ் கம்மி. இப்படி இருந்திருந்தா ஆடிட்டிங் வெரிஃபிகேஷன்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாம யாரும் அங்க வேலை பார்க்காம எப்படி இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் நாம இந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அது ஒரு தேவையில்லாத செலவு தானே சார். அனு, இந்த விஷயத்தை இங்க இப்ப இதோடயே விட்டுரு. நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற மூட்ல நான் இல்ல. வேற ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? பட் சார், அந்த இடம் சொன்னே அனு, இதை இப்ப இங்கே விட்டுறன. மீரா, இன்னைக்கு எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணு. டூ வாட் ஐ சே மீரா, ஐ எம் நாட் இன் மை மூட். கேன்சல் ஆல் தி மீட்டிங்ஸ். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காது? ஒரு கேள்வி கேட்கும் போது நான் நிப்பாட்டுன்னு சொன்னா அங்கேயே நிப்பாட்டு. Simply do what I say. Any more questions, Anu? ये अवर की इव्लो कोवा वर्दा. ना फ्रिया रुके, केल ने सर्चिते सोना रहा. इंद केल भी केटे दो, ये इव्लो अपसेट आग रहा रहा. Thank you.
ஆர் யூ ஹாப்பி நவ் அனு? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபுக்கும் திடீர்னு டாப்புக்கு போன உன்ன மாதிரி உள்ள ஸ்டாஃபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு விஷயத்த எப்ப சார் கிட்ட கேட்கணும், எப்ப கேட்க கூடாதுங்கறத நீ கத்துக்கணும். This is my sincere advice to you. மீரா மேடம் சொன்ன மாதிரி சார் மோட நாம தான் அப்செட் பண்ணிட்டோமோ? சார்க்கே ஒவ்வொரு விஷயத்திலயும் இவ்வளவு கோபம் வருது. இந்த குணம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? சூரிய சார் அம்மாவை பார்த்தா அவ்வளோ அமைதியா இருக்காங்க, அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கோபம் வருது? அவங்க அம்மாவை போய் பார்க்கணும்னு தோணுது. பக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேசினா மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு தோணுது. ஆனா அப்பாயின்மெண்ட் இல்லாம எப்படி போறது? அவங்களும் இதே ஆபீஸ்ல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஹலோ அம்மா. ஹலோ அனு, பிஸியா இருக்கியம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நீ வேலையா இருப்பியே, கால் பண்ணலாமா வேணாமான்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. அப்போ எங்க ஆபீஸ்ல வேலையே இல்லன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலமா, இப்போ ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னேன். சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஆமா, என்ன பத்தி என்ன யோசிச்சிட்டு இருந்த? நீங்களும் இந்த ஆபீஸ்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சேன். நானும் அடிக்கடி உன்னை பத்தி இப்படி நினைச்சுப்பேன். நீயும் எங்க வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்னு. என்னமோ ஒண்ணு, இன்னைக்கு உன் ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, உன்னை பாக்கணும்னு தோணுது. நாங்க இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். வீட்ல இருக்கும்போது என்னடா காலையில வந்த உடனே இப்படி அப்செட் ஆகுதுன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் ஒரு வாசல மூடி இன்னொரு வாசல திறப்பாருன்னு சொன்னது எவ்வளவு உண்மை. ஒரு சிலர் நம்ம மேல கோவப்பட்டா லவ்வையும் அஃபெக்ஷனையும் காமிக்க வேற சில பேர் இருக்க மாட்டாங்களா என்ன? உலகத்துல ஒருத்தரே ஒருத்தரை மட்டுமா நம்பி இருப்போம்? கரெக்டுடா கரெக்ட், நான் உடனே வரேன். எனக்கு இங்க என்ன வேலை? வெட்டி Come to my cabin. Yes, sir. Amma, yaar? இது நான் தான் சார், அனு. நான் கேட்டது ஃபோன்ல யாரு? ஃபோன்ல யாருமே இல்லையே சார், சும்மா தான் இருக்கு பாருங்க. இவ்வளவு நேரம் போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதுவா?
கொஞ்சம் பர்சனல் சார். பர்சனலா? ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா சார்? நதிங். பட் இப்போ வேற எங்கயாவது போக போறியா? ஆமா சார், பெஸ்டிய பார்க்க போறேன். பெஸ்டியா? ஆமா சார், அவங்கள பார்க்க தான் போறேன். அவங்களா? அவங்கனா? அவங்கனா அவங்கதான் சார். ஏன் சார் நான் போக கூடாதா? எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு வேலையும் இல்ல, எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டீங்க. இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? பட் தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சார். எங்க இருந்து வர்க் பண்ண உங்களுக்கு என்ன? ஆமா ரைட் சார். கரெக்ட்டா? கரெக்ட்டா. பட் இப்போ எங்க போறேன் தெரிஞ்சிக்கலாமா? நான் எங்க போக போறேனா? எங்க போகணுமோ அங்க தான் போக போறேன். அந்த இடத்துக்கு ஒரு பேர் கிடையாதா? அது எதுக்கு சார் உங்களுக்கு? காலையில வந்து ஒரே ஒரு டவுட் கேட்டேன், அதுக்கே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, மூடு போயாச்சு. அது எப்படி சார்? ஒன்லி அஃபிஷியலா? இது பர்சனல். அதான் எந்த இடம்னு சொல்ல யோசிக்கிறேன். ஒருவேளை நான் போற இடத்த உங்ககிட்ட சொல்லி அதுக்கு வேற உங்களுக்கு கோவம் வந்து திரும்பவும் டென்ஷன் ஆகி அடுத்து ஒரு மாசத்துக்குரிய மீட்டிங்கை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா? எதுக்கு சார்? வேண்டாம் விடுங்க. எப்படியும் மீரா மேடம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வருவாங்க, நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க. என்னால உங்க டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் சார், நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. வாட் இஸ் திஸ் அனு? நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. கிளம்பி போயிட்டே இருந்தது நானா இல்ல நீங்களா? கிடையாது. அதுக்குதான் சிரிச்சேன். எல்லாம் எனக்கு தெரியும், வண்டியில ஏறு. ஆக்சுவலி நான் வீட்டுக்கே போகல சார். அப்ப எங்க போறானு? அதான் அப்பவே சொன்னேன் சார், நான் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு தான் போக போறேன்னு. மை காட், அது எந்த இடம்னு? அதுதான் பர்சனல்னு சொன்னேன் சார். என்கிட்ட கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு இடமா? சொல்லக்கூடாத இடம்லாம் இல்ல சார், சொன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத இடமா தோணலாம், கோபம் வரலாம், போகாதன்னு சொல்லலாம், இது எதுக்குன்னு கேக்கலாம், இல்லனா நீங்களே டிராப் பண்றேன்னு கூட சொல்லலாம். உங்களை ஜட்ஜ் பண்றதே ரொம்ப கஷ்டம் சார். அதான் ஏன் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அனு, இது ரோடு, எங்க போறேன்னு சொல்ல. வேண்டாம் சார், நான் இத சொன்னா இந்த விஷயத்த இதோட இங்கேயே விட்டுறேன்னு சொல்லுவீங்க. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. எங்கயோ அவசரமா போறீங்க போல இருக்கு. நீங்க போற இடத்த என்கிட்ட சொல்லவே சொல்லிடாதீங்க. அதே மாதிரி நான் எங்க போறேன்னு கேட்கவும் கேட்காதீங்க. டீல் ஓகேவா சார்? முதல்ல நீ வண்டியில ஏறு. இல்ல சார், நீங்க கிளம்புங்க. ஏய் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, வண்டியில ஏறணும். இல்ல சார், இந்த வண்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓட்ட வண்டி. இந்த வண்டியில ஏறுறதுக்கு நான் நடந்தே போயிடலாம். வாட்? இந்த வண்டியோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? பிடிக்காத வண்டிக்கு பிரைஸ் தெரிஞ்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? பாவம், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் போல. ரம்யா,
நேத்தி புஷ்பாண்டியும் பூர்ணி ஆண்டியும் பேசிக்கிட்டு இருந்தா தான் நான் கேட்டேன். ரம்யா உன்கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் காதல விழுதுடா. அனு தலையில என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு எழுதி இருக்கான். என்னடா சொல்ற, எதையாச்சும் அறகுறையா கேட்டு உளறாதடா. இல்ல ரம்யா, நான் சரியா தான் கேட்டேன். அகரத்துல ஆரம்பிக்கிற பேர் வச்ச பையன் கூட தான் அனுக்கு கல்யாணம் நடக்குமா? என் பேர் வேற அழகிய சம்பத்தா. அதத்தான் புஷ்பாண்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, அதனாலதான் உன்னை அழகிய சம்பத் அழகிய சம்பத்னு புஷ்பாண்டி கூப்பிட்டே இருக்காங்களா? நான் வேணா என் பேரை மாத்தி வச்சுக்க வா ரம்யா, அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வராது. இல்ல லூஸ் மாதிரி பேசாத சம்பத், இது இப்படியே வளர விட கூடாதுடா. ஆமா ரம்யா, அதுக்கு தான் நான் நேத்தே அனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்னடா சொன்ன? நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் சிஸ்டர் மாதிரி சொல்லிட்டேன். வேற எதுவும் சொல்லலையே? சொல்லல. நல்லதா போச்சு. என் பேரை மாத்திட்டா இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு வந்துடும்ல ரம்யா. கரெக்ட்டா. உன் பேரை தேவங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்னங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, சொல்றா என்ன விஷயம்? நீ இப்ப எதுக்கு அவங்கிட்ட வேண்டான்னு தலையாட்டுற? ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? அவ எதுக்கு வேண்டான்னு தலையாட்டினா? என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு ஒழுங்கா சொல்றா. அது வந்துப்பா, அது வந்துப்பா, அதுப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. ஒண்ணுமே இல்லன்னு சொல்றதுக்காக தான் நீ இவ்வளவு நேரம் யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருந்தியா? இத பாரு, நீ பொய் சொல்றாங்கிறது உன் கண்ணுல மட்டும் இல்லடா, உன் மொத்த உடம்பு முழுக்க தெரியுது. மடப்பையன் மவனை ஓங்கி விட்டான்னு வை, ஒழுங்கா சொல்றா. நானு அது வந்து எதுக்குடா உன் பேரை மாத்தணும்? அவங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப கல்யாணம் பண்ற யோசனை ஏதாவது இருந்தா அதை கைவிட்டுறாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏண்டா இத சொல்ல வேணா, இவ்ளோ பயந்த? எவ்ளோ நல்ல விஷயம் டாது. சூப்பர்ரா மவன, சூப்பர்ரா. நீ இங்க வாடா. டேய், இந்த ஒரு விஷயம் மட்டும் போதுடா, அவங்கள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ ஐயோ, அதிர்ஷ்ட தேவதா அப்படியே கொட்டோ குட்டுன்னு கொட்ட போறாளே. என்னமா, வேற யாரையாவது எதிர்பார்த்து?